ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் வெளியே போடல, டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜாலியாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஸ்நாக்ஸ் தான். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் வந்து ரவாவும் ரெண்டு முட்டையும் எடுத்துட்டேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட ரவா வந்து அதில் ஊற வச்சுட்டேன். நான் வந்து சுகர் வந்து ஒரு 12 ஸ்பூன் வந்து நான் போட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் அது நல்லா ஊறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சைஸ் வந்து தெரில, ஓகேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து எடுத்து போட்டேன். பார்த்தா செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், பட் நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஓல்டு ரெசிபி தான், நம்ம வீட்டில் உள்ள எல்லா அம்மாவுக்குமே தெரியும். ஓகே, இத்தா டைமும் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து தர்பூசணி இருந்தது. எப்போதுமே நான் எத்தாலும் வந்து தர்பூசணி, ரோஸ் மில்க் இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவேன். ஆயில் ஐட்டம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது தெரியும், இதை வந்து ரவா பணியாரம், வெங்காய பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நொங்கு சீசன் போயிட்டுருக்கு. ஓகே, நொங்கு போட்டு நம்ம ரோஸ் மில்கில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அகரகர வந்து செய்ய வீட்டில் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நொங்கு ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நொங்கு பிடிக்கும். யார் யாருக்கும் நொங்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப நாள் வீடியோ வராமல் இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. பிள்ளைங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியலை. அதான் வீடியோ வந்து எடுத்தாலுமே எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. என்ன மாதிரி ரெசிபிஸ் போடணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வந்து எல்லாருக்குமே நார்மலாக ரெசிபி தான், எல்லாருமே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சம்மர் டேட்டில் வந்து நம்ம ரோஸ் மில்க்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுவும் நொங்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் லைஃப்பில் நொங்கில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு பேபி இல்லாதப்போ நாங்கள் நொங்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நொங்கு வந்து சூப்பராக இருக்கும், நம்ம பாடி ஹீட்லாம் நல்லா சரியாயிரும் நொங்கு சாப்பிட்றதுனால. ஓகே, ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணது நொங்க வந்து ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா அகரகர் வந்து வீட்டில் அப்போதைக்கு இல்லை. ஓகே, நொங்க வந்து கிடச்சிச்சு சொல்லிட்டு நொங்க வந்து ரெடி பண்ணோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதுவும் அகரகர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யார் யாருக்கு நொங்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீலுக்கு நல்லா சில்லுன்னு கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நானும் ரொம்ப நாளாக வீடியோ எடிட் பண்ணணும் எடிட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். டைமே கிடைக்கவே இல்லை, பசங்களை வச்சுட்டு போடவே முடியல. நேற்று வீடியோ செக் பண்ணேன், பார்த்தா நான் 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு வீடியோ போட்டு. எங்கள் வாய்ஸ் கேட்காமல் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக தெரியும். ஓகே, உங்களெலாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் வந்துட்டேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எந்த மாதிரி வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நம்ம வந்து இன்னும் வாட்சிங் ஹவர்ஸே ரீச் பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. எப்படி போடணும்னு என்ன எதுவுமே தெரில, எப்படி எடிட் பண்ணணும்னு கூட தெரில. ஏதோ தெரிஞ்சளவுக்கு நான் வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள் யாராவது இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரோஸ் மில்க் வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவா பணியாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப பழையான ரெசிபி தான், ஏன்னா நிறைய அம்மாவுக்குலாம் அது தெரியும். இதை வந்து வெங்காய பணியாரம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால தான் கண்டிப்பாக சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.